This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. சன் குடும்ப விருதுகள்ல மனம் கவர்ந்த கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கயல் சீரியல்ல இருந்து சைத்ரா ரெட்டி அவர்களுக்கு அந்த அவார்ட் போயிருக்கு. அவங்க ஸ்டேஜுக்கு வந்து அவங்க எமோஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்காங்க. அண்ட் சீரியல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது வின் பண்ண எல்லாருக்குமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களை கங்கராச்சுலேட் பண்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில சைத்ரா ரெட்டி அவர்களுக்கு அவங்களோட நண்பர்களான நக்ஷத்ரா அண்ட் நக்ஷதா அவர்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் ஹேண்ட் ஓவர் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ சைத்ரா ரெட்டி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி, நான் எங்க அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், அதாவது என்னோட கோ ஆக்டர் சஞ்சீவ் அவர்களுக்கு கூட அவங்க அம்மா அப்பா வந்தபோது நான் நினைச்சேன், ஏன் என் பேரண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, பட் நான் இங்க சென்னையில தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ என்னோட லோவஸ்டா இருக்கும் போது என்னோட நண்பர்கள் அதாவது நக்ஷத்ராவும் அக்ஷிதாவும் தான் அவ்வளவு சொல்லி கொடுத்து என்னோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்தாங்க. நக்ஷத்ரா அக்ஷிதா இந்த இடத்துல இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல. அந்த தனியா இருக்கும்போது நிறைய தாட்ஸ் வந்தது. அது எல்லாத்தையுமே சரி பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட எப்பவுமே இருப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லலாம். அவங்களும் அதை புரிஞ்சுட்டு நம்மளுக்கு அவ்வளவு அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா அழுத அந்த விஷயத்த கன்வே பண்ணாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டான நக்ஷத்ரா அவர்களும் பிரெக்னெண்டா இருக்க நிலையிலும் அவங்க ஃப்ரெண்டுக்காக ஸ்டேஜ் ஏறி வந்து அவங்களை ஹாப்பி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கிஃப்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவங்களும் சைத்ரா அவர்களோட எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே தெரிஞ்சிடும் சொல்லலாம். அவங்களும் சைத்ரா அவர்களோட பாண்டிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தமிழே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா இவதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா, சீரியல்ல இப்படி இருக்கும் இப்படி நடிக்கணும் சொல்லி அவங்கதான் அழகா சொல்லிக் கொடுத்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பில் அப்படின்னு சொல்லி ஒரு செடியும் கொடுத்திருந்தாங்க. கொடுத்துட்டு அவ மனுஷங்களோட பேசுறோட பிளான்ஸ் கிட்ட தாங்க நிறைய பேசுவா, அந்த மாதிரிதான் அவளோட டைப் அப்படின்னு சொல்லி நிறைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. சோ இவங்க பாண்டிங் பார்க்கும் போதே எல்லாருக்குமே ஆஹா இவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஸ்டேஜ் மூமெண்ட் பார்க்கும்போது இன்னுமே அதை அழகாக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு கயல் சீரியல் எப்படி பிடிக்கும் அண்ட் சைத்ரா அவர்கள் கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.